ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ நம்ம வந்து எம்ப்ராய்டரி மார்க்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிப்பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. கரைப்பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரிக்கு, அதே மாதிரிக்கு இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் இருக்கணும். இங்கே ஸ்டிச்சுக்காண்டி எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி அகலமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உயரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம லைன் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ஒரு லைன் மார்க் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதனோட உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து 14 இன்ச் இருக்குது. நம்ம வந்து கூட ஒரு 1.5 இன்ச் 14.5 வச்சுக்கலாம். லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த லைன்லேருந்து கரெக்டாக 14.5 இன்ச் வச்சுருக்கேன். பதினாலரை இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைன் மார்க் பண்ணியிருக்கிறதுல நம்ம ப்ளவுஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக லைன் மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம், லைனில் வச்சுருக்கோம். இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச். இப்போ நம்ம அவங்க வந்து 14.5 இன்ச் இதில் வந்து இதுலேயே நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதிலிருந்து அகலம் வந்து 3 இன்ச் இருக்கு பாருங்கள், 3 இன்ச் இங்கே வச்சுக்கலாம். 3 இன்ச் இருக்கு இல்லையா, 3 இன்ச் இருந்து அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம இதில் வந்து 2.5 இன்ச் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கலாம், 3 இன்ச் விட்டுக்கலாம். கை வளைவு பகுதி எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸை நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க, சுருக்கு இல்லாமல் நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து பாருங்கள், 5.5 இன்ச் இருக்குது, 5.5 இருக்குது. இதை நம்ம அப்படியே இதில் வச்சுக்கலாம். நம்ம இதுலேயும் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கழுத்தோட உயரம் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதுலேயும் நம்ம வந்து லைன் மார்க் பண்ணிக்கலாம். அகலம் வந்து 3 இன்ச் வச்சுருக்கோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு வளைய மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளவு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம், ப்ளவுஸோட அளவு வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் போட்டுட்டு அதே மாதிரி இங்கே இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச், அதுக்கப்புறம் இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச். இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இது டாட் இருக்கு இல்லையா நம்ம ப்ளவுஸில், இந்த மாதிரி ஒன்று போல் வச்சுக்கோங்க.
நாலஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அரை அரைஞ்சி விட்டு இங்கே ஒரு ஆஃப் இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயர் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 3.5 இன்ச் இருக்குது, நம்ம ஒயர் வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதும் நம்ம வந்து கண்டிப்பாக போடணும். சப்போஸ் ஃபுல் ஒர்க்கும் நம்ம எம்ப்ராய்டரி போடுறோம் அப்படின்னா டாட் பிடிக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒன் சைடு மார்க் பண்ணிட்டோம், அப்படியே அடுத்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இப்படி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நம்ம போட்டோம் இல்லையா, அப்போ வந்து கார்பன் ஷீட் போட்டிங்கன்னா கூட, கார்பன் ஷீட் வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே போட்டது இதுலேயும் மார்க் ஆயிருக்கு பாருங்கள். நம்ம வந்து ரெண்டு லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரெண்டாவது லைனுக்கு இதை ஒட்டி தான் நம்ம வந்து எம்ப்ராய்டி போடணும். எம்ப்ராய்டி போடுறது வந்து இதை ஒட்டிலும் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அரைஞ்சி விட்டுருக்கோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணுறப்போ இங்கே மடி சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். எம்ப்ராய்டி ஒர்க் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அரைஞ்சி, இதுலேருந்து அரைஞ்சி விட்டுருக்கோம் இல்லையா, இந்த அரைஞ்சிலேருந்து போடணும். அதே மாதிரி இது வரைக்கும் போடணும். இங்கேயும் வந்து இதை ஒட்டிலும் போடாமல் இது வரைக்கும் போடுறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் வந்து எப்படி போடணும்னு பார்க்கலாம். வந்து ஃப்ரெண்டில் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்டில் மார்க் பண்ணுறது வந்து நம்ம எம்ப்ராய்டரி போடுறதுக்கு வந்து ரைட் சைடில் வர்ற மாதிரி தான் போடணும். லெஃப்ட் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து வச்சு பார்த்து, அதாவது வந்து நம்ம மெட்டீரியல் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் வச்சு பார்த்து இது வந்து ரைட் சைடுக்கு வரும் அப்படின்னு பார்த்துட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எம்ப்ராய்டரி போடுங்க. நீங்கள் அப்படி இல்லாமல் லெஃப்ட்டில் போட்டிங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்டில் வந்து நம்ம இப்போ எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்டில் வந்து நம்ம இங்கே இது வந்து 6 இன்ச் வச்சோம் இல்லையா, அதை அப்படியே இங்கேயும் வைக்கலாம். ஒயரை மட்டும் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டில் மாறும். ஸ்லீவோட ஒயரும் கிராஸ் கட்டு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸில் போட்டுக்கோங்க. நேர்கட்டு அப்படிங்கிறப்போ நேரில் வரும். நம்ம வந்து ரெண்டு கிளாத்து வச்சுருக்கோம், மடித்து தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து ரெண்டு சைடுக்குமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதே இது நம்ம வச்சு 6 இன்ச் வச்சுக்கலாம். இது கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. 6 போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து ஒயரை வந்து 5 இன்ச் வச்சோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம அங்கே போட்டுக்கலாம். முன்கழுத்து ஒயரை வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நேராக வச்சுக்கோங்க. ஆரஞ்சு இருக்குது, நம்ம வந்து 6 அப்படி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 6 இன்ச் விட்டுறோம். நம்ம மடிச்சு தைக்கிறப்ப போயிடும் இல்லையா, அதனால் வந்து 6.5 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து லைன் மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் கட்னா கிராஸில் போட்டுக்கோங்க. நீங்கள் கிராஸில் உங்களுக்கு வந்து டைரெக்டாக மார்க் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சார்ட் பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி கூட நீங்கள் வந்து கிளாத்தில் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சார்ட் பேப்பரில், சார்ட் பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ எதுலையாவது ஒன்றில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இது கிளாத்தில் மார்க் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இது வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது பாருங்கள், அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் போடுறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடில் 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் விடணும். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரைட் சைடுக்கு வருதான்னு பார்த்துட்டு எம்ப்ராய்டு போடுங்க. அவ்வளோதான், ஃப்ரண்டில் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ்க்கு வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்கை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, இதுலேருந்து எம்ப்ராய்டு போடணும். அவ்வளோதான். ஸ்லீவுக்கு வந்து இங்கே இருக்கு பாருங்க கிளாத், இதை வந்து நம்ம நாளாக மடிச்சுக்கலாம். பேக் சைடில் இது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஸ்லீவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் பேக் சைடில் மார்க் பண்ணிவிட்டு அடியில் கார்பன் ஷீட்டு வந்து எழுத்து பகுதி வந்து கீழே இருக்கணும், பிளெயினாக இருக்கிறது மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பென்சிலை வச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிறது அப்படியே இந்த சைடுக்கு மார்க் ஆயிரும். நம்ம வந்து 4 மடிச்சிட்டோம். மடிப்பு பகுதி வந்து நம்மளுக்கு நம்ம பக்கம் இருக்கணும் பாருங்க, மடி 4 மடிச்சிருக்கோம், மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரிக்கு இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்காண்டி நம்ம விட்டுடலாம். ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் விடுறேன். லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து கரெக்டாக ஸ்லீவ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதுமே நான் வந்து மெஷர்மெண்ட்ல பண்ணி போடுவேன். இப்போ இதுல இருந்து ஒரு 7 இன்ச் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து ஒரு பாருங்க இந்த மாதிரி ஒரு 2.5 இன்ச் கம்மியா வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுல இருந்து இது வந்து 2.5 இன்ச் கம்மியா இருக்கணும், அப்ப கரெக்டா இருக்கும். வந்து இப்போ அடியில் வந்து இதை நம்ம திருப்பவோ எதுவுமே பண்ண வேண்டாம், கார்பன் ஷீட் மட்டும் வச்சுட்டு பாருங்க நான் நீடில் எடுத்திருக்கேன். நீடில் வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கனாலே போதும். நம்ம வந்து எம்ப்ராய்டி போடுறது இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி போடணும், அதை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/2 இன்ச் நம்ம ஃபுல்லும் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச். அதுக்கப்புறம் இங்கே ஸ்கேல் அளவு நம்ம விட்டுருக்கோம், அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம இந்த சைடும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. பேக் சைடு, அப்புறம் இங்கே ஃப்ரண்டில் வரும், அப்புறம் அதுக்கு வந்து இது ஸ்லீவு. பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். டெய்லரிங் தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.